லிட்டில் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லிட்டில் டாக்ஸ் வியூஸ் எல்லோருக்குமே வணக்கம். அண்ட் வினோத் சார் வணக்கம் சார். வணக்கம் அண்ட் வணக்கம், வெல்கம் டு மை ஷோ சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ என்னோடய லுக்கு அண்ட் ஸ்பெஷல் எங்கேயும் அமைஞ்சிக்கிச்சு. ஓகே, இப்போது நீங்கள் சிம்பிளான ஒரு ஆள், அது வந்து நீங்கள் அது நாங்கள் சொல்லி அந்த காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் ஏற்று அப்படி தான் அப்படிங்கிறது எங்கள் அவசியம் இல்லை. பட் இப்போ நான் அந்த இன்டர்வியூவில் பண்ண போகிறதா வந்து கேள்விகளாக இருக்க போகல, ஒரு சிலது கேள்விகள், ஒரு சிலது வந்து ஒரு சின்ன சின்ன ஆச்சரியங்கள் கூட. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல்லணும்னா வந்து இப்போது இவ்வளோ பெரிய டேரக்டர் நீங்கள், பட் நீங்கள் அந்த அட்டையர்லேயே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த ஷர்ட் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க கூட தெரியும், ஒரு கடைக்கு போனால் ஷர்ட் இல்லை, அதெல்லாம் நல்ல ஷர்ட் தான், நல்ல ரேட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப பில்டப் பண்ண வேணாம்னு தோணுது, ஏன்னா அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நீங்கள் ஏன்னா அந்த ஸ்லீவை கூட மடித்து கூட நான் பார்த்ததே இல்லை. ஸோ இது எதுக்கு எதுக்காக ஃபுல் ஸ்லீவ் போட்டால் எனக்கு அப்படியே பழகிருச்சு. ஓகே, அது பெருசாக கண்டுக்கிறது இல்லைண்ணா, அப்படியே பழகிடுச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்கள் ஹெச்.வினோத் அப்படின்னா சொன்னு எல்லார் மைண்ட் செட்லையுமே வர்றது வந்து சதுரங்க வேட்டை அண்ட் வந்து தீரன், இந்த ரெண்டு படங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு ஆடியன்ஸ் மத்தியில். அண்ட் கம்பேரிட்டிவ்லி சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா, கம்பேரிட்டிவ்லி இந்த ரெண்டு படங்கள் கம்பேர் பண்ணுறப்போ வந்து நேர்கொண்டு பார்வையாக இருக்கட்டும் வலிமையாக இருக்கட்டும், அந்த ரெண்டு படங்கள் டக்குன்னு இருக்குது. பட் வினோத் அவர்கள் அந்த லெவலுக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து இப்போ சதுரங்க வேட்டை ரிலீஸ் ஆச்சுல, அது வந்து விஏபியோட ரிலீஸ் ஆச்சு. விஏபி வந்து அப்போ பிளாக் பஸ்டர் பெரிய கலெக்ஷன், சதுரங்க வேட்டை வந்து அதோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற கலெக்ஷன். அதுக்கப்புறம் நான் தீரன் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் அஜித் சார் படம் பண்ணேன். இந்த சதுரங்க வேட்டையும் தீரனும் எப்போ குரோ ஆகுதுன்னா, அது ரிலீஸ் டைமில் எவ்வளோ குரோ ஆச்சோ அந்த மாதிரி அஜித் சார்னு ஒருத்தர் என்னை கமிட் பண்ண பிறகு தான் ஆச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அந்த படத்தை பார்த்தாங்க, யார் இந்த பையன், அஜித் சாரோட படம் பண்ணுறான், இவன் என்ன படம் பண்ணியிருக்கான் அப்படின்ற கொஷின்ஸ் ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த படத்தை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அதை வந்து ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் தான் அந்த படத்தை வந்து பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. ஸோ அஜித் சார் ப்ராஃபிட்டபிள் எல்லாமே ப்ராஃபிட்டபுளான படங்கள் தான், நான் பண்ண எதுலுமே லாஸ் வரக்கூடாதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன், அதை நோக்கி தான் நான் வேலை செய்கிறேன். அஜித் சார்ன்ற ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்த பிறகு தான் அந்த ரெண்டு படத்துக்கும் அவ்வளோ பெரிய வேல்யூ கிடைக்குது, அவ்வளோ பேர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அதோடய ரெஸ்பெக்ட் ஜாஸ்தியாகுது, கம்பேரிசனும் வருது. இப்போது சின்ன படங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியான ரிசோர்ஸஸ் இருக்கும், ஸோ நீங்கள் அந்த படம் மட்டும்தான் பண்ணுவீங்க, அந்த ஹீரோ அடி வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் நீங்கள் அந்த கதையை வடிவமைச்சிக்க முடியும். ஆனால் அந்த கதையை வந்து ஒரு ஸ்டாருக்கு வரும்போது உங்களுக்கு சில தேவைகள் இருக்குது, அதாவது அந்த ஸ்டார் வந்து எனக்கு இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது இல்லை, அடிப்படையாகவே நமக்கு சில மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அதை மைண்ட் செட்டுனா ஒரு அஜித் சாரை வச்சு பண்ணும்போது அதோடய வியாபாரம் வந்து ரொம்ப பெருசு, அப்போ அதுக்கு வைடரான ஆடியன்ஸுக்கு போகணும். ஸோ அப்போ ஒரு பெரிய வயலன்ஸ் இருந்துச்சுன்னா தெளிவாக ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஃபேமிலியோட படம் பார்க்க முடியாது, குழந்தைங்க வராது, ஸோ அதுலேயே ஒரு பெரிய வியாபாரம் கட் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் கதை பண்ணும்போதே உங்களுக்கு மைண்ட் சென்சார்னு ஒன்று இருக்குல்ல, அது வர ஆரம்பிச்சிடும், அது வர ஆரம்பிச்சிடும்ல, வந்து தான் ஆகணும். அப்படி இருந்தால் தான் நீ ஹீரோ படத்தை ஹீரோ படம் பண்ணணுன்னு ஆசையே படணும். அப்படி உங்களுக்கு இல்லைல்ல, நான் எனக்கு வர்ற படத்தை எடுப்பேன்னா ஹீரோ படம் பண்ணக்கூடாது. எனிடே எவ்வளோ பெரிய டைரக்டர் பண்ணாலும் அதில் அந்த டைரக்டரோட பேர் இருக்கிற மாதிரி அந்த ஹீரோ பேர் தான் மேலே இருக்கும். ஸோ அதை வந்து அது ஒரு விவாதத்துக்காக, ஒரு கண்டென்ட் ரைஸ்க்காக, அவர் படம் மாதிரி இல்லை இவர் படம் மாதிரி இல்லைன்னெலாம் பார்க்காம அது ஹோல்சம்மாக பார்த்தா, நான் இனிமேல் இப்போ எவ்வளோ படம் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களும் எனக்கு நேர்கொண்டு போகிறது தான் எனக்கு பெஸ்ட்டு. சூப்பர். ஸோ அதுதான் வந்து சோஷியலி இன்றைக்கி ஒரு ஆண் பெண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கும் பெண் ஆணை புரிஞ்சுக்கிறதுக்கும் முக்கியமானது. உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ சதுரங்க வேட்டை வந்து உங்களுடைய பணம் பற்றின உங்களை லைஃப்பில் வந்து அதை நம்பணும், எதை நம்பக்கூடாது, எதை ஏமாறணுன்றத வந்து செகண்டரியாக வருது. ஆனால் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிறந்த உடனே அம்மாவில் ஆரம்பித்து உங்கள் பெண் குழந்தை வரைக்கும் பேரன் குழந்தை வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் பெண்ணோட வாழ வேண்டியது இருக்குல்ல. ஸோ அந்த பெண்ணை புரிஞ்சிக்கிறது பணத்தை புரிஞ்சிக்கிறத விட அவேர்னஸோட முக்கியமானதில்லை. ஸோ அப்போ அதுதான் நான் பண்ணதில் கண்டென்ட் வைஸ் முக்கியமான படம். ஸோ அதே மாதிரி கண்டென்ட் வைஸ் எனக்கு வலிமை ரெண்டாவது முக்கியமான படம், ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அடுத்த 20-30 இயர்ஸில் தமிழ்நாட்டில் அந்த விஷயம் சரி செய்யப்படலைன்னா அதோடய கான்சிக்வன்சஸ் பெருசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓ, ஸோ வந்து அதை முக்கியமாக எடுத்துக்கல அப்படின்னா, நான் சொல்கிறது நான் சொன்ன வலிமையில் சொன்ன விஷயத்த ஆயிரக்கணக்கான பேர் ஏற்கனவே நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நானும் சொல்லியிருக்கேன். ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அது அரசியல் மேடைகளில் சில தலைவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அது சரி செய்யப்போ, அதனால் கண்டென்ட் வைஸ் அது செகண்ட் பெஸ்ட்டாக என்னோடது பார்க்குறேன் நான்.
ஸோ இப்போ எல்லோரும் தீரன் தீரன்னா அதோடய எங்கேஜிங் ஃபேக்டர், அதோடய ஆக்ஷன், அதோடைய க்ரைம் வேர்ல்டோட புதுமை இருக்குல்ல, அது வந்து தானாக அமையணும். நான் சொல்கிறது நமக்கு அது கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு கதைகள் கிடச்சி அதில் ஒரு ஹை கிடச்சி அது அப்படி ஒரு ஜியாகிரஃபி அமைஞ்சு அது வந்து தேடி தேடி பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கணும் அதுக்கு. ஸோ எனக்கு வர வாய்ப்புகளை வச்சு தான் நான் வந்து அப்படியே என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இதுன்னு நோக்கி அது போகிறதில்லை. எனக்கு என்னென்ன வேலைகள் வருதோ ஃப்ளோவில் போகிறேன் நான். நான் சினிமாக்குள்ளே வந்ததுமே அப்படி தான், ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவில் தான் வந்தேன். நான் குழந்தையிலேருந்தே எனக்கு சினிமா பிடிக்கும். நான் சினிமா படிக்கும்போது படிக்காமல் கட் அடிச்சுட்டு சினிமாவுக்கு போவேன், அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோவாக ஒரு ஜஸ்ட் லைக் தட் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். ஸோ அப்படியே தான் நான் லைஃப்பும் பார்க்கணேன், அப்படியே ஃப்ளோவில் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அது மாதிரி நான் என்னுடைய நான் பண்ண 5 படங்களுமே சின்சியராக நேர்மையாக உழைச்சி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் இனிமேலும் பண்ண போகிறேன். எனக்கு 5 பெஸ்ட் தான், 5 பெஸ்ட். ஓகே சார், இப்போ நீங்கள் ஃப்ளோன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த உங்களோட ப்ராசஸை நான் கேட்கணும் ஆசைப்படுறேன் சார். மறுபடியும் இது கம்பேரிட்டிவ் கிடையாது, ஒரு ஒரு சின்ன அந்த ஸ்டார்டிங் சொல்லும் போது ஒரு சின்ன சர்ப்ரைஸ் தான். இப்போ ஒரு சில டேரக்டர்ஸ் இருக்காங்க, அட்லே அவர்களாக இருக்கட்டும், நெல்சன் அவர்கள், லோகேஷ் அவர்கள், ஒரு படம் பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த படம் அந்த டாப் ஐகான்ஸ் ஆஃப் கோலிவுட்னு இருக்க அந்த ஸ்டார்ஸை வச்சு கண்டினியூஸாக ஒரு ரன் அப்படி வந்துட்டுருக்காங்க. பட் நீங்கள் அடுத்தடுத்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் அஜித் சார் இப்போ துணிவு பண்ணிட்டீங்க, அதுக்கடுத்து வச்சுருக்க லைனை பார்த்தா தனுஷ் சார் சொல்ல யோகி பாபு அவர்களை வச்சு ஒரு சின்ன ஐடியா இருக்குது அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அவங்க அந்த ப்ராசஸில் திங்க் பண்ணும்போது அதே கேப்பபிலிட்டி அண்ட் அதே மார்க்கெட் பேஸ் உங்களுக்கும் இருக்குது. அகைன் அவர் யோகி பாபு அளவுக்கு வந்து இறங்கி ஒன்று யோசிக்கிறாரு. ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு இறங்கி யோசிக்கலை. அந்த கதை வந்து நான் வந்து தீரன் முடித்த உடனே தீரனுக்கு ரிலீஸ் கதை பண்ணும்போதும் நான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணேன். தீரன் ரிலீஸ் ஆன பிறகும் நான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணேன். அப்படி மீட் பண்ண ஒரு ஒரு எஸ்பி அவர் வந்து செம்ம ஜாலியாக பேசினார். ஒரு போலீஸ் மாதிரி இல்லாமல் செம்ம ஜாலியாக பேசும்போது அவர் ஒரு வேறு ப்ரொஃபஷனுக்கு படிச்சுட்டு, அதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு ப்ரொஃபஷனுக்கு படிச்சுட்டு போலீஸான ஒரு ஆள். அவருடைய கதை அது. ஓகே, அவர் விசாரித்த முதல் கேஸ். ஓகே, அவரை விசாரித்த முதல் கேஸு, அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவருக்கும் ஒரு திருடனுக்குமான லைஃப் தான் அந்த கதை. ஸோ அது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக பட்டுச்சு. ஸோ அதை படமாக பண்ணலான்னு நான் வந்து 2-3 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் எக்ஸைட்டடாக இருந்தது. அப்போ அந்த கதைக்கு அந்த ஒரிஜினல் ஆளை வந்து எங்களால் பிடிக்க முடியல இன்னும். ஸோ அவரை பிடிச்சி அதுக்கான திருடன், ஆமாம், ஓகே. ஸோ அந்த கதையில் 2 பேர் இருக்காங்க, ஒருத்தர் போலீஸ் ஆஃபீஸர், அவர்கிட்ட வாங்கிட்டோம், அதுவே போதுமானது தான். பட் இருந்தாலும் அந்த பையன் ஸோ பெர்ஸ்பெக்டிவ் இல்லை, அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பார்க்குறோம். ஸோ அவர்கிட்ட அதுக்கு அதுக்கான அவர் தேடிட்டு அட்ரஸ்லாம் கிடைக்கல. ஸோ அவர் தேடி அதில் அதுக்கான ரைட்ஸ்லாம் அவருடைய அனுமதி வாங்கின பிறகு சரியான டைமில் அதை பண்ணலான் இருக்கேன். மற்றபடி நான் வந்து இடையில கொரோனா டைமில் எழுதின 2-3 ஸ்கிரிப்டுமே குட்டி குட்டி ஸ்கிரிப்ட்ஸ் தான். ஓகே, ஸோ அதில் நமக்கு நிறைய சொல்ல முடியும் சின்ன ஸ்கிரிப்டில் தான், அதில் தான் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஒரு ஹீரோ படம் பண்ணும்போது அங்கே நிறைய பண்ண முடியாது, ஏன்னா ஹீரோ படத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கூட அதை பொலிட்டிக்கலாக பார்ப்பாங்க. நான் பண்ணால் கூட இது அஜித் சார் பண்ண சொல்லிட்டார் போல இருக்குது, இது அவர் சொல்லி தான் இது நடக்குது, அவர் சொல்லி தான் பைக் வச்சார், அவர் சொல்லி தான் துப்பாக்கி வச்சார்னு சொல்லி அப்படி ஒரு கதைகள் கட்டுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. அது சம்திங் அது அது இது வரைக்கும் அந்த சின்ன லெவலில் இருக்கிற வரைக்கும் ஓகே, அது பொலிட்டிக்கலாக மாறும்போது அவங்களுடைய லைஃப் அன்ரெஸ்ட்டாக மாறும். ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். ஸோ அவங்களுடைய ஹாப்பினஸ் சம்மந்தமே இல்லாமல் என்னால் அவங்க பாதிக்கப்படக்கூடாது இல்லை. ஸோ அதனால தான் அந்த அண்ட் வந்து ஏன் சோசியல் மீடியாவில் அவ்வளோ இல்லை சார், ஏன் சோஷியல் மீடியாவில் இல்லை? ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவை நான் பார்க்குறேன், எப்படியுமே எங்களோட பிஆர்ஓஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வர கண்டென்ட்டு எங்களுக்கு அனுப்புவாங்க, அதை லிங்க்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சம்டைம்ஸ் அது எங்களோட படத்தோட டேக் வேர்டு ஹேஷ்டேக் போட்டாலே அதோட டிப்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனால் சோஷியல் மீடியா வந்து அதுக்குள்ளே இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து பெரிய டைம் தேவை அதுக்கு. உங்களுக்கு டைம் தேவை. சம்டைம் நீங்கள் வந்து அதோட கமெண்ட்ஸ்க்கு அட்டாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அது இன்னும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் வாராம் பெரிய ப்ராசஸாக மாறிடுதில்ல. ஏன்னா எனி டைம் நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணாலும் அதுக்கு கீழே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுற, அதை தப்பாக புரிஞ்சுக்கிற ஆட்கள் வந்து ஒரு செட் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஆளுங்க இருக்காங்களா, அதாவது அல்லது அதை வேணும்னே செய்கிறாங்களா, இல்லை அதுக்குன்னு ஆஃபீஸ் வச்சு செய்கிறாங்களா, அதெல்லாம் தெரியல. ஆனால் அப்படி ஒன்று நடக்குது. அப்படி ஒன்று நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ண, நீங்கள் அட்டாக ஆரம்பிப்பீங்க, ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது நிறைய டைம் உங்களுக்கு டைம் லைஃப் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ அப்போது பெட்டர் என்னென்னா, சோஷியல் மீடியான்றது நமக்கு வேணும் கன்ஃபார்மாக. இன்றைக்கி சோஷியல் மீடியா இல்லாமல், ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் உங்கள் பொருளை நீங்கள் விற்கவே முடியாது. ஸோ அதோடய இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம்.
அதனால் அதை தேவையான அளவுக்கு மட்டும் பயன்படுத்துறது, தேவையான நேரத்தில் மட்டும் பயன்படுத்துறதுன்றதில் நான் தெளிவாக இருக்கேன். அதாவது ரொம்ப ஒரு டைலாக்காக சொல்லணும்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை எவ்வளோ ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறோன்றது தான் லைஃப்பில் லைஃப்பில் வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன். அது பெட்டரான ஆப்ஷனில் ஒரு லைஃப் பெட்டர் பண்ணுறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிட்டீங்க. ஓகே சார், இப்போ வந்து நான் துணிவுன்னு கேட்கல, இப்போ நான் ஜென்ரலாக மூவிஸ் ஆச்சு. ஐ திங்க் இப்போ கிளாரிட்டியாக பேசுகிறீங்க. இப்போ நான் இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கோம், ஸ்பீச் கேட்டு நிறைய பேர் வந்து இந்த சைட் ஆஃப் ஆங்கிள் வந்து நாங்கள் யோசிச்சதே கிடையாது மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கும் நீங்கள் சொல்லுனா கரெக்டாக இருந்துச்சோம். இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி லீக்குடுன்னு சொல்லிட்டு அது எங்கேருந்து எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபேன்ஸ் அவங்களோட இந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த ஒரு மணி ஷோ நாலு மணி ஷோ போட்டு எடுத்து கிளிப்பிங்கை சோசியல் மீடியாவில் போட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்டை அடுத்தடுத்த ஷோ இல்லை வந்து இப்போ அஞ்சு நாளுக்கு அப்புறம் புக் பண்ணிக்கிறவருக்கு வந்து அந்த ஒரு ஃபீலே போயிடும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லாத இந்த பாயிண்ட்டை நம்மளால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஏன்னா கண்டென்ட் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து முன்னாடியே எல்லாமே ஸ்டுடியோக்குள்ளே நடக்கும். ஒரு அடிப்படை ஒழுக்கம் ஒன்று இருக்கும். ஃபிலிமில் நீங்கள் வீடியோவே எடுக்க முடியாது. ஃபிலிம் இருந்த வரைக்கும் உங்கள் கீழே கேமரா இருந்தாலும் ஃபிலிமில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தியேட்டருக்கு போனாலும் யாரும் கேமராஸோட போக மாட்டோம். இன்றைக்கி எல்லார் கையிலும் கேமராஸ் இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, கண்டென்ட் வந்து இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போகுது. மெயிலில், ஹார்ட் டிஸ்கில் என்னென்ன ஆப்ஷன், வேகமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ எல்லாம் டெக்னாலஜியும் நம்ம பயன்படுத்துகிறோம். சம்டைம்ஸ் அதுக்கு நம்ம ஹார்ட் ட்ரைவ்ஸு, பென் ட்ரைவ்ஸு அது இதுன்னு யூஸ் பண்ணுறோம்ல. அப்போது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி லீக் ஆகிறது ஒன்று. அப்புறம் கண்டென்ட் நம்ம ஏகப்பட்ட நாடுகளுக்கு அனுப்புகிறோம். ஸோ அங்கே போய் தியேட்டரில் போட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணும்போது இப்போ உங்கள் தியேட்டர் இருக்குன்னா நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க பத்து பேர் இந்த மாதிரி ஒரு வரும்போது வரதானே செய்வாங்க. ஸோ அதில் எவனா ஒருத்தன் எடுத்துடுறான், அதில் ஏதாவது ஒன்று நடந்துருது, அதை தடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப அடிப்படையாக எல்லாருக்கும் அந்த தொழில் அறம்னு ஒன்று இருந்து ஓகே நேர்மையாக நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னா அது வராது. அப்புறம் ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனால் அது அன்கண்ட்ரோலபிள். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், ப்ரெஷர்ஸு, நெகட்டிவ்ஸு அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. இதை நம்ம தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ், நம்மளும் அதை வந்து சில தமிழ் நம்ம மேல் ட்ரோல்ஸ் வரும்போது நம்ம கோபம் அடைகிற, அதே நேரம் மற்றவங்க மேல் ட்ரோல்ஸ் வரும்போது நம்மளை அறியாமல் சிரிப்போம். அது நார்மல் ஹியூமன் திங். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ட்ரோல்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் தடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் படம் எடுக்கும்போதே இதான் கதை அதான் கதைன்னு போகிறத தடுக்க முடியாது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்றதை பற்றி தான் யோசிக்கணும். ஸோ அதை வந்து தடுக்கிறதுன்றதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. இப்போ நீங்கள் பைரசியை தடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தோம்ல, தடுக்கவே முடியல கடைசி வருஷமாக. ஸோ இப்போ ஓடிடி சேட்டலைட் சேனல்ஸ் அது இதுன்னு வந்த பிறகு அந்த பைரசிக்கான தேவை கம்மியாயிருச்சு இல்லை. முன்னாடி டவுன்லோட் பண்ணி பார்க்குறவங்களோட அளவுக்கும் இப்போக்கும் பார்த்தா ஸ்ட்ரீமிங் ஜாஸ்தியாகிடுச்சு இல்லை. ஸோ அதுதான் டெக்னாலஜியை பயன்படுத்தி, இருக்கிற அட்வான்ஸான டெக்னாலஜிஸை பயன்படுத்தி இதை எப்படி நமக்கு சாதகமாக, அதாவது சினிமா துறைக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுன்றதை பற்றி யோசிக்கிறது பெட்டர்னு தோணுங்க. ஸோ அப்படி ஓகே சார், இந்த கொஸ்டின் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறது. இப்போ வந்து அஜித் சார் வச்சு படம் பண்ணிட்டீங்க, நிறைய ரிவ்யூஸு அதெல்லாம் வரும், அதெல்லாம் ஓகே. பட் ஷாலினி மேமே வந்து ஒரு நல்ல கிரிட்டிக்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க, பட்டன் ஒன்று சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் வந்து நேர்கொண்டு பார்வையாக இருக்கட்டும், வலிமையாக இருக்கட்டும், இல்லை துணிவாக இருக்கட்டும், நான் துணிவுன்னு கேட்கல, நான் ஜென்ரலாக கேட்குறேன். ஷாலினி மேம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட ஒரு படம் பற்றி, நீங்கள் எடுத்த படங்கள் பற்றி? நான் மேம் கிட்ட அவ்வளோவா பேசினதே இல்லை. இது எல்லாமே த்ரூ சார் தான், த்ரூ சார் தான். அவர் வந்து நேர்கொண்ட பார்வை வந்து எப்போ மிக்ஸில் படம் பார்ப்பார், இந்த வாட்டி மட்டும் பார்க்கல, இந்த வாட்டி ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது. அவர் நேர்கொண்ட பார்த்துட்டு தேங்க்யூ சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ஒன்று ஆசைப்பட்டேன், அது கரெக்டாக பண்ணிட்டோம். ஏன்னா அமிதாப் சார் பண்ண கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணோம், அதை கரெக்டாக பண்ணிடணும், அது கரெக்டாக பண்ணிட்டோம். நம்ம அந்த படத்தை கெடுக்கலை, அதை பயங்கரமாக பண்ணலன்னா கூட நம்ம அந்த படத்தை கெடுக்கலை. ஐம் ஸோ ஸோ ஹாப்பின்னு சொன்னார். வலிமை பொறுத்த வரைக்கும் ஃபுல் படம் பார்த்துட்டு, சார் நம்ம ஒரு ரொம்ப குட் இன்டென்ஷனோட ஒரு படம் எடுத்திருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி ஆக்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ஓடுது ஓடலன்றதை பற்றியே நான் யோசிக்கல சார், ஐம் ரியலி ப்ரௌட் இந்த படம் பண்ணதுக்காகன்னு சொன்னார். ஸோ அவ்வளோ சொன்னார். ஓகே. அண்ட் இது வந்து நான் ஒரு நிறைய பேர் யூஸாக இருக்கும் சார், அதுக்காக கேட்குறேன். ஹெச்.வினோத் அவர்கள்ட்ட ஏடியா ஜாயின் பண்ணணுன்னா அது என்ன என்ன மாதிரியான ப்ராசஸாக இருக்குது? பெருசாக எதுவுமே வந்து ரூல்ஸ் வைக்கிறது இல்லை. லாங்குவேஜ் மட்டும் நல்ல தமிழ் பேச எழுத, எழுத்து பிழை இல்லாமல் ரெண்டு மொழிகளாவது தெரியணும், தமிழ் ஆங்கிலமோ இல்லது தமிழ் இந்தியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று. ஏன்னா இன்றைக்கி நம்ம நடிக்கிற நடிகர்கள் வந்து பெரும்பாலும் நம்ம நார்த்துலேருந்து எடுக்கிறோம், வேறு ஸ்டேட்லேருந்து எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தொழிலுக்கு தேவைப்படுறது பேசிக்கான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குல்ல. இப்போ டைலாக்னால் நம்ம தமிழில் எழுதுகிறோம், அதை சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக. அதனால் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாம் வந்து கற்றுக்கிறது தானே. ஏன்னா நானுமே அப்படி தான், எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் சினிமாக்குள்ளே வந்தேன். அதனால்
நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வரணும். ஸோ ஓகே, இன்னொன்று சார், துணிவை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் எல்லா இன்டர்வியூஸ்லையும் எல்லா எங்கே போகிறீங்களோ அஜித் அவர்களை பற்றி கேட்பாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா வந்து நீங்கள் ஆன்போர்டு அந்த கேரக்டர் ரிவீல் பண்ண ஒவ்வொன்றுமே வந்து சர்ப்ரைஸாக இருந்தது. பிகாஸ் நான் ஓப்பன் பாயிண்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, அந்த சைடில் வாரிசு அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரை ரிவீல் பண்ணும்போது அவ்வளோ அவ்வளோ பெரிய ஸ்டார்ஸாக இருந்தது. சரத்குமார் சார் இருந்தார், ராஷ்மிகா இருந்தாங்க, அவ்வளோ இங்கேயும் இருக்காங்க. பட் நான் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் நான் சொல்கிறேன். ஜிபி முத்து சார் என்ன பண்ணுறீங்க, தர்ஷன் அவர்களை தர்ஷனா, ஜிஎம் சுந்தர் சார், ஸோ அந்த கேரக்டர்ஸ் பற்றி என்ன இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் சார்? ஜிபி முத்து அந்த கைண்ட் ஆஃப் யூடியூப் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் குட்டி குட்டி மைக்ரோ கேமியோஸ் தான், சில ஷார்ட்ஸ் தான் ரொம்ப கம்மியான ஷார்ட்ஸ் தான் வராங்க. அவங்கள எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, படத்தில் வந்து சில ஷார்ட்ஸ் தான் வராங்க சில பேர். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்தோன்னே ரிஜிஸ்டர் ஆகணும் அந்த கேரக்டர்ஸ். ஸோ அதனால் ஃபெமிலியர் ஃபேஸஸ் இருந்தால் பெட்டர்னு சொல்லி அவரை வந்து அந்த மாதிரி ஆட்களை காஸ்ட் பண்ணோம். தர்ஷன் வந்து ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேமியோ பண்ணியிருக்காரு படத்தில். ஓவரால் படத்தில் வந்து தர்ஷன் வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வராருன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவாக இருக்கும். ஓகே சார், அண்ட் வந்து இன்னொரு முக்கியமானது சார், அஜித் குமார் அவர்கள் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட், ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய சொல்லியிருக்கு, நாங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு சின்ன இன்சிடெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு மூமெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா ஐ திங்க் மோர் கனெக்ட் ஆகுதுக்காக. பர்ஃபெக்ஷனிஸ்ட்னா என்னென்னா, அவருக்கு சில விஷயம் தெரியும்ல, இப்போ பைக் ரிலேட்டட் திங் பண்ணாலோ கன் ரிலேட்டட் திங் பண்ணாலோ அவருக்கு வந்து அது தெரியும். கன்னை எப்படி பிடிக்கணும், எப்படி பாயிண்ட் பண்ணணும், எப்படி லோட் பண்ணணும், இப்போ இதெல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ கன்னில் வந்து தப்பாக பிடிக்கிறாங்க, ஒரு ஃபைட்டர் தப்பாக பிடிக்கிறாரு, தப்பாக பிடிக்கிறாருனா வந்து அவர் அதை கவனித்து சொல்வார், சார் அது கரெக்டாக எய்ம் வந்து வேறு இடத்துல இருக்குது, பாயிண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லை, ஷோல்டர் கரெக்டாக இங்கே வச்சு இப்படி பண்ணோம்ல பேசிக்காக கன், அதோட எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அவருடைய நாலெட்ஜ் ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒன்று வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னா ஸ்பாட்டில் வந்து அதுக்கு நம்ம நோட்டீஸ் கொண்டு வருவார். ஓகே ஃபைன், இப்போ வந்து இது அஜித் சார் பற்றி தான். பட் என்னென்னா, இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவாக இல்லை, ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இது. இப்போ அஜித் சார் வந்து படத்தில் வந்து ஒரு ஃபீமேல் லீட் இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க கூட இந்த லவ் அந்த ரொமான்ஸ் அந்த போர்ஷன்ஸ்லாம் இருக்காது, மேபி இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வலிமை இருக்குது அண்ட் துணிவு அண்ட் கிட்டத்தட்ட ஆரம்பமில் கூட அந்த ரொமான்ஸ் போர்ஷனை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவில் அஜித் சார் ஒன்று திங்க் பண்ணுறாரு, அது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னைக்காது? அந்த புரிஞ்சுதா இல்லை, அவர் வந்து தன்னோட வயசுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் பண்ணணும், அதுதான். ஸோ அவர் வயசுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு அந்த டை பண்ணுறது பிடிக்கல, வலிமையிலுமே ரொம்ப இதுபட்டு தான் ஒத்துக்கிட்டார் அவர். ஸோ அதனால் அவருக்கு டை பண்ணுறது பிடிக்கல. ஹாலிவுட்லலாம் அந்தந்த வயசு கேரக்டர்ஸ் பண்ணுறாங்களே, அவங்க ரியலாக எப்படி இருக்காங்களோ அப்படி பண்ணுறாங்களே. ஒரு ஹியூமன்னா அவனுக்கு நரைக்கும், முடிக்கொட்டும், அதெல்லாம் காமன் தானே. அதனால் நான் எப்படி இருக்கணும் அப்படியே படம் எடுங்க, ரொம்ப இதுவாக பண்ணி அப்படிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது அவர் பழக்கமாக இருக்கு. ஸோ அப்படி திங்க் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே சார், எப்போ மாலைக்கு போகிறீங்க சார்? டுவெல்த் கிளம்புறீங்க. ஓகே, அண்ட் ஃபைனலாக ரிலீஸ் ஆக போகுது துணிவு. அண்டு இதுக்கப்புறம் எத்தனை நாள் கழிச்சு இன்டர்வியூ கொடுக்க போகிறாருன்னு தெரியல ஹெச்.வினோத் அவர்கள். ஸோ அதனாலேயே ஒரு நல்ல டைம், ஒரு 15 மினிட்ஸ் கம்மியான டைமாக இருந்தாலும் நிறைவாக இருந்தது. நன்றிகள். நன்றி. தேங்க்யூ.